வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். ஒரு நாட்டின் அதிபராக பொறுப்பேற்க வேண்டும் என்று ஒரு வாய்ப்பு வந்தபோது அதை யாராவது மறுப்பார்களா? அப்படி மறுத்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருந்தார். 1948 இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாயிற்று. பாலஸ்தீனியர்களின் மீது பல்வேறு விதமான அநீதிகள் இழைக்கப்பட்டாலும் ஒரு அரைநூற்றாண்டு காலம் போராடி யூத மக்கள் அந்த தேசத்தை உருவாக்கினார்கள். அப்போது அமெரிக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அறிவியல் மேதை யூத இனத்தை சார்ந்த ஐன்ஸ்டீனை அவர்கள் அணுகி, நீங்கள்தான் இஸ்ரேலினுடைய அதிபராக ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர் சொன்னார், என் உலகம் அறிவியல் உலகம், எனக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்லை, எனக்கு தொடர்பு இல்லாத இன்னொரு துறைக்குள் நான் வரமாட்டேன் என்று அவர் மறுத்துவிட்டார். இப்படியும் சில மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள்.